ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சிசி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் சசிகலா அவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்த நிலைமையில தற்போது மீண்டும் அவங்களை கேலி பண்ணும் விதமாக அவங்க பேசியிருப்பது தற்போது சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களை பெரிய அளவில் கோவத்தில் ஆக்கியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நேரத்தில் திடீரென அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக சசிகலா அவர்கள் அறிவித்தாங்க தேர்தலில் அதிமுக தற்போது தோல்வி அடைந்த பிறகு அவங்களுடைய தலைமையில் இரட்டை தலைமை பிரச்சனை எழுந்தது இதுதான் சரியான நேரம் அதிமுகவுடைய தலைமையை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அரசியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சசிகலா அவர்கள் கடந்த சில மாதங்களாக அவங்க அதிமுகவின் தொண்டர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசி அது தொடர்பான ஆடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பல பேர் சசிகலா அவர்களிடம் ஃபோனில் பேசின ஆடியோ வெளிவந்துச்சு இதனைத் தொடர்ந்து அவங்க அனைவரையும் உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கினாங்க அதிமுகவோட தலைமை அதே போல் சசிகலா அவர்கள் அதிமுகவை கண்டிப்பாக கைப்பற்றிய தீர்வே அதற்கான காலம் நெருங்கி கொண்டே இருக்குது அப்படின்னும் அவங்க பேசின பேட்டிகள் பார்த்திங்கன்னா பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலைமையில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தற்போது சசிகலா அவர்களை விமர்சனம் செய்து அதற்கு பதிலடியும் கொடுத்து கொண்டிருக்காங்க ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் சசிகலா அவர்களை வேலைக்காரி அப்படின்னு திட்டினதுக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தது அவங்களுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஒருவேளை சசிகலா அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு உடனே அவங்க சாரிங்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டாங்க இதனால் அந்த இடமே பெரிய சிரிப்பலையில் அலர்ந்து போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா தற்போது சசிகலா ஆதரவாளர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அனைவருமே சசிகலா அவர்களுக்கு பின்னால் தான் இருந்து நீங்கள் பேசி கொண்டு இருந்தீங்க ஆனால் தற்போது அதையெல்லாம் மறந்து விட்டு நன்றி இல்லாமல் சசிகலாவே விமர்சனம் செய்கிறீங்க விரைவிலேயே உங்களுக்கு அழிவு காலம் நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை தற்போது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தற்போது கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் இது இரண்டு கட்சிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சண்டையாகவும் மாறிக்கொண்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி